குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தாதாபியோ நமோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். வணக்கம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து காஞ்சி மகா பெரியவாள் அவதரித்த அனுச நட்சத்திரத்தை பற்றி இப்பொழுது இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். அவர் நல்லாசிகளுடன், எங்களது தாய் தந்தை ஆசிரியருடன், எனது குருவனுடைய அருளாசியுடன் அனுச நட்சத்திரம் 213-20 to 220-26-40 நட்சத்திரங்கள் வரிசையிலே 17 இடத்தை பெறுவது அனுஷம். சமஸ்கிருதத்தில் அனுராதா என்று அழகான பெயரை கொண்டு வானில் மின்னும் நட்சத்திரம் இது. அனுஷமும் கேட்டையும் அரியணையில் அமர்ந்துள்ள அரசர்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருக்கும் வெண் கொற்ற குடையின் அமைப்பை கொண்டன கவிழ்ந்த தாமரை என்பதும் பொருத்தமானதே. நீண்ட ராசியான விருச்சிகம் ஒரு ஜலராசியுமாகும். சந்திர பகவான் இந்த ராசிக்குள்ளே 213-20 degrees வரை சந்திரிக்கிறார். அனுச நட்சத்திரத்தின் ஆதிக்கு நாளை வெள்ளை நிறம் படர்ந்த நாள் என்பர் வான நூலார். வெண்குற்ற கொடை இதற்கும் தொடர்புள்ளது. இங்கு சிந்திக்கத்தக்கது. மிருதுத்தன்மை வாய்ந்த இந்த நட்சத்திரம் மிருது தாராவெனமும் பெயர் பெறுகிறது. ஸ்தானம் நகரமாகவும் மந்திர இந்திர மண்டலமாகவும் விளங்கினாலும் ராசி மேஷ ராசியாக உள்ளது. அகரமுதலை எழுத்தலாம் என்ற குரலுக்கு இலக்கணமாக ஆ என்ற அக்ஷரத்துக்கு உரிமை கொண்டாடுவது அனுச நட்சத்திரம். இதன் மரம் பலாமரம், பறவை பைங்கிலி, தேவகணத்தை சார்ந்தது, உழைப்பாளி வகையை சார்ந்ததாக ஒரு ஜோதிட நூல் கூறுகிறது. இருவேறு எல்லைகளை இணைக்கும் நாள் மீன் என்று இதனை அழைக்கலாம். எல்லா மக்களுக்கும் அரசன் ஆதரவாக இருப்பது போல அனுச நட்சத்திரம் திகழ்கிறது. இதன் தேவதை சூரியன். நந்தனார் பிறந்த நட்சத்திரம், மகா பெரியவா பிறந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரிடம் அன்பாக பழகக்கூடியவர்கள், ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள், சுகபோகிகள், பசி பொறுக்காது. வெளிநாடு செல்லும் பேறு பெற்றவர்களில் பெரும்பாலோர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே புகழுடையவர்கள். அனுச நட்சத்திர பாதங்களும் குணாதிசயங்களும் ராசி நட்சத்திர மண்டலத்தில் விருச்சிக ராசி அனுசத்தின் வீடாகும். அதில் 4 பாதங்களுமே விருச்சிக ராசி. முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மை படைத்தவர்கள், சூரிய பகவான் ஆதிக்கம் பெற்றவர்கள். இரண்டாம் பாதத்தில் வித்யாகாரகன் புதனான ஆதிக்கம் பெற்றவர்கள் வீணை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டு பயின்றால் பேரும் புகழும் பெறக்கூடியவர்கள், உடம்பு அழகாக இருக்கும். மூன்றாம் பாதம் சுக்கர பகவானுடையது. பிறரை ஆதரிக்கும் நல்ல குணமுடையவர்கள். இவருக்கு நல்ல மனைவி வாய்ப்பார். நாலாம் பாதம் செவ்வாய் குறுவது. வறுமையும் தாண்டவும் வறுமையும் கெட்ட பெயரும் ஏற்படுத்துவதன்றி நித்தியகண்டம் பூர்ணாயுஷ் என்ற பழமொழிக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையும். நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா நான் சொல்லலை, இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அனுச நட்சத்திரம் யாத்திரைக்கு ஏற்றது. இதில் நோய் வந்தால் குணமாக நாளாகும் என்பது அனுபவ உரை. ஞாயிறு வியாழன் சனி ஆகிய கிழமைகளில் அனுசம் வந்தால் நல்ல யோக பலன். அனுச நட்சத்திரத்தில் ருதுவாகும் நங்கையர்கள் நல்ல புதல்வர்களையும் செல்வ சிறப்பையும் பெறுவார்கள். பெயர் சூட்டல், காது ஊத்தல் போன்றவை, துணிமணிகள் வாங்குதல், வாகனமேறல், கிரகப்பிரவேசம், மகுடாபிஷேகம், விதை விதைத்தல், மாடு வாங்குதல், நோய் நோங்கிய பின் நீராடல் ஆகிய நற்காரியங்களுக்கு இந்த நட்சத்திரம் மிகவும் உயர்ந்தது. நட்சத்திர பெயர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைக்கு ஒவ்வொரு பாதத்திற்கும் ஏற்ப பெயர் சூட்ட வேண்டும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அனுசத்தில் ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் நா, நீ, நோ, நா. இந்த எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்டவர்களுக்கு அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். உதாரணமாக நாதன், நீலகண்டன், நேரு, நூர்ஜகான் என்பவையாம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதியில் சனி பகவான் திசை 19 வருடங்கள். தோற்றம். ஜூலை மாதத்தில் கும்பலக்கணம் அமைந்த முன்னிரவில் 10 மணி அளவில் ஆகாயத்தில் தலைக்கு நேராக அனுச விண்மீனை பார்க்கலாம். ஆகவே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். மேலும் தொடரும். நன்றி, நன்றி, நன்றி.